இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பல கோடி மக்கள் எல்லாரும் வெவ்வேறு நாட்டவராக இருந்து வெவ்வேறு மொழிகளை தன்னோட தாய்மொழியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சைனீஸ், ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு அப்படின்னு வெவ்வேறு மொழிகளை வெவ்வேறு நாட்டவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடை எடுத்துக்கிட்டாலுமே ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழியை கற்றுக்காமல் இருக்க மாட்டாங்க. அதாவது ஆங்கிலம் அப்படின்ற மொழி தன்னோட வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு முக்கியமான மொழி அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆங்கிலம் அப்படின்ற மொழியை உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க? அந்த மொழியில் அப்படி என்ன அவ்வளோ சிறப்பு இருக்குது? வெறும் கிராமர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில மொழியை உலகம் முழுக்க பேசும்போது, குமரிகண்டத்தில் பிறந்து உலகம் முழுவதும் வளர்ந்து லகர ஓசையை பெற்று அக் என்னும் சிறப்பு எழுத்தை பெற்று அகத்தியர் இயற்றிய அகத்தியத்தோடு இலக்கணத்தை இயம்புகின்ற தொல்காப்பியத்தோடு மன்னனின் வீரத்தை பற்றி புகழ்ந்து பாட வேண்டுமா? புறநானூறு உண்டு எங்களிடம், யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அகநானூறு உண்டு எங்களிடம், இலக்கியத்தை எடுத்து எம்ப வேண்டுமா? ஐம்பெருங்காப்பியங்கள் உண்டு எங்களிடம், திருவள்ளுவரால் உருவாக்கப்பட்டு கம்பனால் சீராற்றப்பட்டு மூவேந்தர்களால் பாராட்டப்பட்டு மொழி தோன்றினாலும் எம்மொழிக்கும் மூத்த மொழியாய் தோன்றும் எங்கள் மொழியே தமிழ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துல முதல் முதல்ல தோன்றின மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றிய மூத்த பழங்குடி நம் தமிழ் குடி. உலகம் தோன்றிய காலத்துல நம்ம தமிழ் மக்கள் தான் உலகம் முழுவதும் பரவி எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காலத்துல தமிழ்ன்ற மொழி உலகம் முழுக்க பேசப்பட்டு வந்துச்சு. தமிழன் அறிவியலின் முன்னோடி அப்படின்னு நம்ம சும்மா சொல்லல. அதுக்கு எடுத்துக்காட்டா அறிவியல், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, கல்விக்கலை அப்படின்னு எல்லாத்திலுமே தமிழர்கள் சிறந்து விளங்கிட்டு வந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ் மக்கள் அந்த காலத்திலேயே இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் அப்படின்னு டெக்னாலஜி வளர்றதுக்கு பல காலகட்டத்துக்கு முன்னாடியே சித்த மருத்துவர்கள் குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. சோழர்களால் உருவாக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலையை இப்போ உள்ள அறிஞர்களுக்கு கூட அதை எப்படி கட்டினாங்க அப்படின்னு தெரியலை. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடக்கலையை இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜிஸை வச்சு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போவும் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனால் ராஜராஜ சோழன் எப்படி அறிவியல் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தில் உலகே வியக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலையை எப்படி கட்டினாரு அப்படின்றது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு கல்வியை பற்றி பேசலாம். பண்டைய காலத்தில் மாணவர்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் வீட்டுக்கே சென்று பாடங்கள் கற்று வந்தாங்க. அப்போது மாணவர்களுக்கு தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை தவிர வேறு எந்த மொழியுமே தெரியாது. சிறு வயதிலிருந்தே தாய்மொழியான தமிழ் மொழியை தன்னோட உயிர் மொழியாக நினச்சி தமிழ் மொழியில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் கற்று தேர்ந்தாங்க. தமிழ் மொழியை மட்டும் கற்று தேராமல் தன்னோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த வாழ்வியல் முறைகளையும் ஆசிரியர்கள்ட்ட இருந்து கற்று தேர்ந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு கல்வியையும் பண்டைய காலத்து மாணவர்கள் கற்று வந்தாங்க. குருவே தன்னோட தாய், குருவே தன்னோட கடவுள் அப்படின்னு தமிழ் மாணவர்கள் தன்னோட குரு மேலையும் தன்னோட தாய்மொழியான தமிழ் மேலையும் அவ்வளோ பற்று வச்சுருந்தாங்க. தமிழில் இருக்கிற ஆடற்கலை, பாடற்கலை, மருத்துவக்கலை அப்படின்னு எல்லா விதமான கலைகளையும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பித்து தருவாங்க. இப்படி ஒரு பெருமையான வாழ்க்கையை தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் தன்னுடைய செருக்குனாலையும் ஆணவத்தினாலையும் வெவ்வேறு இன மக்களாக வெவ்வேறு மொழியை பேசிட்டு தமிழ் அப்படின்ற மொழியை 100 வருஷத்துக்குள்ளே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் பேசப்பட்டு வந்த மொழியான தமிழ் மொழி இப்போது தமிழ்நாட்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில் அப்படின்னு சில நாடுகளில் மட்டும்தான் பேசப்படுது. இந்த காரணத்தினால தான் ஆங்கிலம் அப்படின்ற வேற்றுமொழி உள்ளே வந்துச்சு.
ஏபிசிடி அப்படின்னு மொத்தமே 26 எழுத்துக்களை வச்சுட்டு உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் மொத்தமாகவே இந்த 26 எழுத்துக்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு மொழி எல்லா நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் நம்மள பல பேர் ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழியை பேசினாதான் நம்மளை உயர்ந்தவங்களாம் மதிப்பாங்க அப்படின்றதுக்காக ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழியை கற்றுக்க நினைக்கிறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கு, ஆனால் ஏன் நம்ம ஆங்கிலத்தை மட்டும் படிக்கிறோம்? ஏன் அதுக்கு பதிலாக சைனீஸ், ஜாப்பனீஸ் அப்படின்ற மொழியை கூட படிக்கலாமே? ஏன் நம்ம அந்த மொழியெல்லாம் விட்டுட்டு ஆங்கிலத்தை படிக்கிறோம்? இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நடைமுறையில் நம்ம குழந்தைகளை சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதே எஜுகேஷன் தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஏன் நம்ம அதில் சேர்க்க மாட்டுறோம்? ஏன்னா நம்ம எல்லோரும் நம்ம குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தால் தமிழ் தான் பேசும், ஆனால் அதே இது சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்ந்தா என் குழந்தை இங்கிலீஷ் எஜுகேஷனை நல்லா வளர்த்துக்கும் அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் சேர்ப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளே நம்ம குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலைன்னா நம்ம குழந்தைங்க தமிழை பற்றி எப்படி கற்றுக்குவாங்க? ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவாங்க, 5 நிமிஷம் கூட தொடர்ந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் தமிழில் இருக்கிற ஒரு வார்த்தையை பற்றி அர்த்தம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழியை படித்தாதான் நமக்கு வருங்காலத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்லா சம்பளம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும் போதும் தமிழில் இருக்கிற ஒரு வார்த்தையை மறந்துட்டு தான் இருக்கீங்க. காலப்போக்கில் நீங்கள் பேசுகிறது ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படின்னு யாராச்சும் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் நீங்கள் தமிழில் பேசவே ஆரம்பிப்பீங்க. இப்போது நம்ம சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணும்போது கூட தமிழில் இருக்கிற ஒரு வார்த்தையை இங்கிலீஷில் டைப் படித்து சென்ட் பண்ணுறோம். இது மூலியமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூதாதையர்களை பற்றியும் நம்முடைய தாய்மொழியை பற்றியும் மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட தாய்மொழியை மறக்கணுன்றதுக்காக தான் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு வேற்றுமொழியை கொண்டு வரப்பட்டுச்சு. இதே மாதிரி சைனா, ஜப்பான் அப்படின்ற நாடுகளில் சைனீஸ், ஜாப்பனீஸ் தான் பேசுகிறாங்க. ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழி தெரிஞ்சால் தான் உனக்கு வேலை அப்படின்ற ஒரு கட்டாயமான சுச்சுவேஷன் அந்த நாட்டில் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிலம் பேச தெரியணும், எழுத தெரியணும், உரையாட தெரியணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வெளிநாட்டவர்கள் மாதிரி செய்யணும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தராங்க. இதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் போகும்போது இங்கிலீஷில் உரையாட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மூலைக்கு போனாலும் ஆங்கிலம் அப்படின்ற மொழி உங்களுக்கு பேச தெரிஞ்சாதான் உங்களை படித்தவங்க அப்படின்னு நினைப்பாங்க. சிற்பக்கலை, அறிவியல் கலை அப்படின்னு தமிழில் இருக்கிற நிறையா கலைகள் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருச்சு. உலகம் முழுவதும் பரவி இருந்த தமிழ் மக்கள் இப்போ ஓரிரு நாடுகளில் மட்டும்தான் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லோராலும் எல்லா கலைகளிலும் சிறந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு பேசப்பட்ட நிலைமையில் இப்போது நம்ம தாய்மொழியை எந்த இடத்துல பேசினாலும் இழிவாக பார்க்கப்படுற நிலைமை வந்துருச்சு. தமிழ் மொழியில் எவன் ஒருவன் பேசுகிறானோ அவனுக்கு எந்த விதமான ஒரு கல்வி அறிவும் கிடையாது அப்படி என்று எவன் ஒருவன் கூறினாலும் உலகத்தின் மூத்த மொழி எந்த மொழி? எங்களுடைய வீரத்திற்கும் கல்வி அறிவுக்கும் எந்தவித பொருளும் மொழியும் ஈடாகாது என்று கூறி மாரடித்து சொல் நான் தமிழன் என்று. வாழ்க தமிழ், உயிர் தமிழ். அடுத்த பதிவில் காண்போம்.